ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட் அவுட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வியக்க வைக்கும் நவபாஷான லிங்கம், ஒரு முறை வழிபட்டால் கோடி புண்ணியம், அதை பற்றி வாருங்கள் பார்ப்போம். நம் நாட்டில் நவபாஷான சிலை வழிபாடு என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது பழனி முருகன் கோவில்தான். இங்குள்ள தண்டாயுதபாணி எனும் முருகன் சிலையே முதலில் கண்டறியப்பட்ட நவபாஷான சிலையாகும். இதை தவிர்த்து இரண்டாவதாகவும் ஒரு நவபாஷான சிலை கண்டறியப்பட்டது. அது கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் கோவிலில் உள்ளது. அடுத்ததாக சிவகாசி அருகே காரிசேரி லக்ஷ்மி நாராயணர் கோவிலிலும் நவபாஷணத்தில் அமைந்த பெருமாள் சிலை கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றிற்கு எல்லாம் மேலாக கடவுள்களிலேயே மூத்த ஆதி கடவுள் என போற்றப்படும் சிவபெரு நவபாஷான சிலையும் தற்போது கண்டறியப்பட்டு சைவ மதத்தினரை மாபெரும் வியப்படைய செய்துள்ளது. அது எங்கே உள்ளது, வழிபட்டால் என்ன சிறப்பு என அறிந்து கொள்வோம் வாருங்கள். சித்தர்களின் கூற்றுப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாஷானம் என்கிறார்கள். இதில் சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷானம், கௌரி பாஷானம், தொட்டி பாஷானம் என 9 பாஷானங்கள் அடங்கியிருப்பதாகவும் சில ஆய்வுகளும் லிங்கம், குதிரைப்பல், கார்முகில், ரசசெந்தூரம், வெள்ளி பாஷானம், இரத்த பாஷானம், கம்பி நவரசம், கௌரி பாஷானம், சீதை பாஷானம் என வேறு சில 9 பாஷானங்களும் கலந்திருப்பதாக மாற்று கருத்துக்களும் உள்ளன. இத்தகைய பாஷானங்களின் வழிபாடு நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே அரியதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவற்றுள் நவபாஷான லிங்க வழிபாடு நம் தமிழகத்தில் இருப்பது இது மேலும் வியக்கத்தகுந்ததாகும். உலகிலேயே மிக பெரியதும் உயர்ந்ததுமான மலைத்தொடர் இந்த இமயமலை. இதற்கு ஈடாக தென்னகத்தில் பெரியமலை என்ற ஒரு மலையும் இருந்தது. ஆனால் அது அகத்தியரின் காலடிப்பட்டு தடைமட்டமானதாக புராண வரலாறு சொல்கிறது. முன்னொரு காலத்தில் தடைமட்டமான அந்த மலைப்பகுதிக்கு வந்த முனிவர் நவபாஷணத்தால் லிங்கத்தை வடிவமைத்து சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார். அப்போது முனிவரின் தியானத்தை பரிசோதிக்க எண்ணிய சிவன் யானை ஒன்றை அனுப்பி இடையூறு செய்தார். ஆனால் முனிவரோ தனது தவத்தை தொடர்ந்து நிகழ்த்தினார். இதனால் வியப்படைந்த சிவபெருமான் முனிவரின் கண்முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்க, முனிவரோ பெரிய மலையிலிருந்து காட்சியளிக்க வேண்டும் என கேட்டார். சிவபெருமானும் அதே போன்று பெரிய மலையில் நின்று முனிவருக்கு காட்சியளித்து மறைந்தார். பின் முனிவர் சிவனின் காலடிப்பட்ட இடத்தில் அந்த நவபாஷான லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இந்த கோவில் வளாகத்தில் பலிபீடமும் நந்தி தேவரும் உள்ளது. பிரதோஷ வேளைகளில் இங்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. கோவிலில் நுழைந்தவுடன் முதலில் கண்ணில் தென்படுவது சித்தி விநாயகர். பரவசப்பட வைக்கும் பளிங்குக்கள் மூலம் இந்த விநாயகர் வடிவமைக்கப்பட்டுள்ளார். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் துர்கை, சண்டிகேஸ்வரர், காலபைரவர் போன்ற விக்கிரகங்களும் ஆகம விதிப்படி அமைந்துள்ளன. பாம்பாட்டி சித்தர் இன்னும் வசித்து வருவதாக சொல்லப்படும் குகை ஒன்றும் இந்த பிரகார இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் கைலாயத்தில் திருமணம் நடைபெற்ற போது சிவன் அகத்தியரை பூமியை சமநிலை செய்யுமாறு கூறினார். அகத்தியரும் தென்பகுதியில் வந்து இஞ்சிமேடு பகுதியில் இருந்த பெரிய மலையில் நின்று இந்த பெரிய மலையின் மீது அழுத்தம் கொடுத்தார். அந்த நிமிடமே இமயமலை போல இருந்த இந்த பெரிய மலை பூமியின் அடியில் சென்றது. அன்று முதல் தென் கைலாயம் என்றே இந்த பெரிய மலை அழைக்கப்பட்டு வருகிறது. பெரிய மலையில் உள்ள ஒரு சுனை தீர்த்தத்தை வைத்துத்தான் மூலவராக உள்ள நவபாஷான லிங்கத்திற்கு அபிஷேகம் வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த அபிஷேக தீர்த்தமானது பாம்பு கடிக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் இந்த அபிஷேக தீர்த்தத்தை அருந்துவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தல நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இந்த கோவிலிற்கு வந்து வேண்டுதல் விடுக்கும் பக்தர்கள் அந்த காரியம் நிறைவேறியதும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புடவைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். வருடம் தோறும் படிவிழா, ஆண்டு விழா, பொங்கல் விழா, மகா சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை தீப திருநாள் போன்ற வைபவங்களும் வெகு விமர்சையாக நடக்கிறது. மேலும் 3 கால பூஜையும் பௌர்ணமியில் கிரிவலமும் தற்போது நடந்து வருகிறது. இந்த கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.